தூத்துக்குடி மாநகராட்சியில் பணியாற்றும் நூற்றுக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநகராட்சியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாநகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். PF ESI தொழிலாளர்களிடம் பணம் பிடித்தம் செய்வதை முறைப்படுத்த வேண்டும். அறிவிப்பு இல்லாமல் பணம் பிடித்தம் செய்வதை கைவிட வேண்டும். வார விடுப்பு, தொழிலாளர்கள் மரணமடைந்தால் சட்டப்படி இழப்பீடு உள்ளிட்ட 19 கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடி மாநகராட்சி முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூய்மை பணியாளர்களின் போராட்டம் காரணமாக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டதுடன் கண்ணீர் புகைகுண்டு வாகனமும் கொண்டு வரப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டதால் போராட்ட களத்தில் பரபரப்பு காணப்பட்டது.